எல்லா நண்பர்களையும் எங்களுடைய புதிய வீடியோல வரவேற்கிறோம். இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு பாரத் பென்ஸ் ட்ரக்ல எப்படி ஒரு ஆடியோ சிஸ்டத்தை மாட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆடியோ சிஸ்டங்கிறது இது நாமவே அசம்பிள் பண்ணி எடுக்கப்பட்டதான், இது ஃபுல் கிட்டாவே நம்ம வாங்கிட்டோம். ஸோ துவக்கத்திலே இதோட ப்ரைஸை நான் சொல்லிடுறேன், 3700 ரூபாய் இந்த செட்டு, ரெண்டு ஸ்பீக்கர் பாக்ஸு, இந்த கிட்டு முழுவதுமே 3700 ரூபாய் கொடுத்துறாங்க. ஏன்னா அதை தொடக்கத்திலே சொல்கிறேன்னாக்கா எல்லாருமே ரேட்டு கேட்டுட்ருப்பீங்க, எவ்வளோ ரூபா கமெண்டில் கேட்டுருக்கீங்க. அதனால தான் நான் முதல்ல இதை சொல்லிடுறேன். பாரத் பென்ஸை பொறுத்தவரையில் நம்ம செட் அதாவது ஹெட் யூனிட்டை மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த கேபினில் தான் மாட்ட போகிறோம். ஸோ இதில் செட்டை மாட்டுறதுக்கு எந்த இடத்துலேருந்து லைன் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 24 வால்ட்டில் இருக்கக்கூடிய பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 24 வால்ட்டில் கூட செட்டு பண்ணிக்கலாம், 24 வால்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய செட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் 12 வால்ட்டில் கூட பண்ணிக்கலாம். இந்த வாகனத்தை அதாவது இந்த பாரத் பென்ஸை பொறுத்தவரையில் நம்ம செட்டு இந்த மாதிரி செட்டப் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குன்னு 12 வால்ட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நான் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் காமிச்சு தரேன். ஸோ இதில் 12 வால்ட் கொடுத்துருக்கிறதுனால நாம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய செட் வந்து 12 வால்ட்டில் பண்ணியிருக்கோம். இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு ஷாப்பில் தான் பண்ணோம். ஸோ அவங்களே ஃபுல் கிட்ட அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். நம்மளோட வேலை இதில் மாட்டணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுக்குறது, ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லைன், மிச்சம் ரெண்டு லைன் ஸ்பீக்கர் லைன், இவ்வளோ லைன் தான் இதில் வரும். இது வந்து அசம்பிள் பண்ணுற செட்டுங்கிறனால நம்ம தேவைக்கு லைன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலரில் கொடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து பாசிட்டிவ், ப்ளூ வந்து எர்த்து, அவங்க என்ன கலரில் தராங்களோ அதுக்கணக்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த மாதிரி செட்டு வந்து நீங்கள் மாட்டுறது. இதே இது நீங்கள் பிராண்டட் செட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வயரிங் எல்லாமே கொஞ்சம் கலர் கோடு பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுற செட்டை ரொம்பவே சிம்பிளாக லைன் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் லைன், இந்த பவர் லைன் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம அடுத்து வர வழியில் பார்ப்போம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிலேருந்து வெளியே எடுத்துவிட்ட பவர் கேபிள். இதை வந்து இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த சைடு வழியை கொண்டு வந்து இந்த ஸ்டீரிங் பேனலுக்கு உள்ளாடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எதுக்கு இங்கே கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இது உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் சாக்கெட்டானது 12 வால்ட்டு. ஸோ அப்போ இதில் இந்த ரெட் கலரில் வர்றது பார்த்திங்கன்னா ரெட் அல்லது ஆரஞ்சு கலரில் வரக்கூடியது பாசிட்டிவ் லைன், இந்த ப்ரௌன் கலரில் வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா எர்த்து. ஸோ அப்போ நம்ம இதிலிருந்து அந்த ரெண்டு லைனையும் இதில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு செட் ஆன் ஆயிரும். இதில் நம்ம 12 வால்ட்டு சாக்கெட்டு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா த்ரூவாகவே இருக்கும், நீங்கள் இக்னிஷன் ஆன் பண்ணாமல் இருந்தாலுமே அதில் பவர் சப்ளை வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் எப்போவுமே செட்டை பாடிட்டுருக்கோம். நம்ம அதுக்கு பதிலாக இதில் இந்த மாதிரி சுவிட்சு செட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த சுவிட்சில் வந்து அந்த பாசிட்டிவ் லைனை கட் பண்ணி ரெண்டு லைன் ஏற்றி விட்டுட்டோம்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் சுவிட்சு போட்டால் செட் ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுவிட்ச் உங்களுக்கு தனியாக வாங்க கிடைக்கும். அந்த சுவிட்ச் வாங்கிட்டு இது வந்து அதிலேருந்து எடுத்த நம்ம பாசிட்டிவ் லைன், இந்த ரெண்டு லைனையும் இதில் ஏற்றி விட்டுட்டோம்னாக்கா சுவிட்சு போட்டால் உங்களுக்கு செட் ஆன் ஆகும். Thank you.
நண்பர்களே, இவ்வளோதான் ஒரு பாரத் பென்ஸில் செட்டு மாட்டுறது. இது நம்ம அசம்பிள் பண்ண செட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுனாக்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் புதிய புதிய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.